அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரியான் இந்த படத்தோட முழு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து அடிஷாங்கிறவங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஆப் தயாரிச்சுக்கிறாங்க, அதாவது ஒரு யோகா மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து அந்த ஆப் வந்து தப்பாக மூவ்மெண்ட் பண்ண வந்து டிடெக்ட் பண்ணணும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு யாரும் இன்வெஸ்டர் வந்து கிடைக்கல, அதனாலேயே வந்து கொஞ்சம் வருத்தமாக வந்து இருக்காங்க. அடிஷாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கரண், அவர் வந்து ஒரு ரைட்டரு, அவர் வந்து கதை வந்து எழுதி வச்சுட்டு நல்ல, அவருக்கும் ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல அதை பப்ளிஷ் பண்ணுறது, அதனால் அவரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அலிஷாவோட கசின், அதாவது ஒரு சித்தப்பா பொண்ணு வந்து டியா, அவங்க வந்து அவங்க அப்பா கூட வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்லா பெரிய இடத்துல இருக்காங்க. டியாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜெயின், ஜெயின் வந்து அவங்க அப்பா டியாவோட அப்பாவோட பிஸ்னஸ்லேயே வந்து இருந்துட்டு இப்போ தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு, அதாவது ரியல் எஸ்டேட் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே வந்து போயிட்டுருக்க வந்து அலிஷா வந்து ஒரு நாள் வந்து கரண் வந்து டியா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு போட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து நாலு பேரும், ஜெயின், டியா, அலிஷா, கரண், நாலு பேரும் நல்லா ஃப்ரெண்டாக வந்து பழகிட்டுருக்காங்க. ஆனால் ஜெயினுக்கு வந்து அலிஷா மேலே ஒரு கண், அதனால் வந்து அவளை வந்து கரெக்ட் பண்ணுறதே வந்து குடியாக இருக்கார் ஜெயின் அலிஷாவை. அந்த பிக்னிக் வந்து போட்டு அவங்களாம் போயிட்டு வந்த அந்த பிக்னிக் முடிஞ்சோடனே வந்து ஜெயினும் அலிஷாவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆயிடுறாங்க. அப்போ ஒரு மீட்டிங்கில் வந்து ஜெயினும் அலிஷாவும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அது கிஸ் பண்ணதுக்காக வந்து யாருக்குமே தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கழித்து டியா வந்து அமெரிக்கா போகிறதா இருந்தது ரெண்டு வாரத்துக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு வந்து ஜெயின் வந்து டியா வந்து விட்றதுக்காண்டி வந்து பிக்கப் பண்ணிட்டு வராரு. பிக்கப் பண்ணிட்டு அலிஷாவும் கரணும் இருக்கிற ரூமுக்கு வந்து வராரு. வந்து பார்த்தா இங்கே வந்து அலிஷாவும் கரணும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்து கரண் வந்து நல்ல இன்வெஸ்டர் வந்து தேடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து கரண் வந்து டியாவை வந்து ஏர்போர்ட்டை கொண்டு போய் விட்றாரு. அப்புறம் வந்து ஜெயின் வந்து திரும்ப வந்து அலிஷாவை பார்க்க அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேட்ரு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மேட்ரு பண்ணோன்னு அந்த மேட்ரு பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, அதனால வந்து இன்னும் ரொம்ப மேட்ராக இழிகளாக மேட்ரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அலிஷாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, ஜெயினோட கேர்ள் ஃப்ரெண்டு டியாவுக்கும் வந்து தெரியாது. இப்படியே வந்து இவங்க லைஃப்பை வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து இழிகள் அஃபேர் வந்து இருக்காங்க. இப்படியே வந்து போயிட்டுருக்க வந்து ஒரு நாள் வந்து அலிஷாவோட பர்த்டே வந்து வருது. இதுக்கு வந்து கரண் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து வச்சுருந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி வந்து கரண் வந்து அலிஷாவுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுறான். அதனால் வந்து அலிஷா வந்து ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது கரனுக்கு யாரும் பப்ளிஷர் யாருமே கிடைக்கல, அவன் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து தெரியுது. அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து தூக்கி போட்டு வந்து அலிஷா வந்து தனியாக வந்து போயிடுறாங்க. திரும்ப அலிஷாவுக்கு வந்து ஜெயின் கூட வந்து மேட்ரு பண்ணதோடு ரெண்டு பேரும் வந்து திரும்ப வந்து மேட்ரு பண்ணிகிட்ருக்காங்க யாருக்கும் தெரியாமல். டியாவுக்கு வந்து திடீர்னு வந்து டவுட் ஆகிடுது, எங்கே ஜெயின் வந்து யாருக்குள்ளேயே வந்து தப்பாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஜெயின் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு மறித்து தான் அலிஷா கூட வந்து அவர் வந்து படுத்துட்டுருக்காரு. இப்படி வந்து ஜெயினை வந்து நிறையா ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து கடன் வாங்கியிருக்காருடா. இப்படியே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்காரன் வந்து என்ன பண்ணுறா வந்து போலீஸ்னால் வந்து பிடிச்சிட்டு போகப்படுது. அவர் வந்து ஒரு 100 கோடி கிட்ட வந்து ஜெயின் கம்பெனியில் வந்து ஏமாற்றிருப்பார். இதனால் வந்து ஜெயினுக்கு வந்து பெரிய லாஸாக வந்திருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 300 கோடி டைப்பு. இப்போ ஜெயினோட மேனேஜர் ஜிதேஷ் வந்து சொல்கிறார், டியாட்டை கேளுங்க, அவங்க அப்பாட்ட கேளுங்க, அவங்க தருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜெயின் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அலிஷா கூடயே வந்து எப்போதும் படுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் வந்து டியாவை எப்படியாவது கழட்டி விட்டுறணும், அவரோட பணத்தை தான் கொடுத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் ஜெயின் வந்து அலிஷாவோட யோகா கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் கம்பெனி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து போலீஸ் வந்து அந்த யோகா கம்பெனியை வந்து சீட் பண்ணிட்டாங்க, ஏன்னு வந்து தெரியல. அலிஷா வந்து அதை சொல்கிறதுக்காண்டி வந்து ஜெயின் ஆஃபீஸ் வந்து வரான். வந்தோடனே வந்து ஜெயின் வந்து ஆல்ரெடி வந்து கடுப்பாக இருக்கான். இதில் வந்து அலிஷா வந்து திட்டி விட்டுறான், நீ அந்த ஆஃபீஸ் முடிட்டானே வந்து நீ டேரெக்டாக ஆஃபீஸ் வந்துடுவியா என் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுடுறான். இந்த இவங்க மேட்ரு பண்ணி சொன்னதை இவங்க வந்து அலிஷா வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறா. அப்போ ஜெயின் வந்து அந்த குழந்தைய வந்து கழிக்க சொல்கிறான். ஆனால் வந்து அலிஷா வந்து கழிக்கவே மாட்டேன்னு வந்து சொல்லிடுறான். இந்த என்ன இது மாதிரி வந்து என்ன மேட்னா வந்து நான் நம்ம விஷயத்தை வந்து டியாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன். இப்படியே வந்து போயிட்டுருக்க வந்து ஜெயினோட ரியல் எஸ்டேட்டு கட்டின ப்ராஜெக்ட்லாம் வந்து யாருமே வந்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அதனால் ஜெயின் ஒரு பெரிய பில்டர்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நீ ஆல்ரெடி எங்கள் கிட்டே வாங்கின 300 கோடியை வந்து கொடு, உன்னோட ப்ராஜெக்டை வந்து இப்போ யாருமே வாங்க மாட்டாங்க, மார்க்கெட்டில் ஒன்ற மாதிரி கற்றுக்குட்டி வந்து நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறாரு. திரும்ப வந்து அந்த ஜிதேஷ் மேனேஜர் வந்து சொல்கிறாரு ஜெயின்கிட்ட வந்து, திரும்ப வந்து டியாவோட அப்பாட்ட வந்து பேசி பாருங்கள் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜெயின் வந்து சொல்ல மாட்டேங்கிறான், என்ன எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அதனால தான் வந்து டியாவை வந்து கட்டி கூட பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார் அந்த அலிஷாவா அப்படின்னு சொல்லி அந்த ஜிதேஷ் மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு.
ஒரு நாள் வந்து அரிசட்டை வந்து பூனே போகிறேன்னு சொல்லிட்டு டியா கூட்டிகிட்டு வந்து ஜெயின் வந்து அவர் போட் ஹவுஸுக்கு வந்து போயிடுவார். போட் ஹவுஸை போய் ரெண்டு நாள் வந்து வீக்கெண்ட் வந்து சந்தோஷமாக அவ கூடயே வந்து நல்லா படுத்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார். இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து அரிஷாவுக்கு வந்து தெரிய வந்துடும். தெரிய வந்தோடனே வந்து அந்த இடத்துக்கே வந்து வந்துடுவா அரிஷா ஜெயினை பார்க்க. நீ வந்து என்கிட்ட பூனே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவ கூட நல்லா படுத்து தூங்கிட்டுருக்க, அப்புறம் என்ன ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இவளையும் இவ கூடயே சந்தோஷமாக இருப்பியா, நீ போய் உண்மையாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். திரும்ப அந்த போட் ஹவுஸ் இருக்கும்போது டியாவுக்கு வந்து சந்தேகம் வந்து நீ யார்கிட்ட போய் தனியாக பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி டியா வந்து ஜெயின் வந்து கேட்குறேன். நான் வந்து இவன் மேனேஜர் ஜிதேஷ்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், ஜிதேஷ் தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னால் அவன் வந்து நம்ப மாட்டேன் சொல்லிட்டா கடைசியாக எடாட ஜெயினோட ஃபோன் வாங்கி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அது எல்லாமே வந்து ஆம்பளை குரலில் தான் இருக்குது. உடனே வந்து டியா வந்து ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்புறம் வந்து ஜிதேஷ் வந்து ஜெயினுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான், என்னென்னா வந்து அரிஷா வந்து நீ கொன்னுரு, கொண்டுட்டா வந்து டியா வந்து கிட்ட வந்து நம்ம பணத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸை வந்து நல்லா கடன் இல்லாமல் வந்து ஆக்கிடலாம், அப்புறம் டியாவையும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்புறம் ஜெயினு வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடுறான். அக்செப்ட் பண்ணிக்க வந்து அரிஷாவை வந்து தனியாக ஒரு கடலை வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போக வந்து அவரோட ட்ரிங்க்ஸில் வந்து மாத்திரையை வந்து கலந்துடுறான். இது ஜெயினோட லேப்டாப் பார்க்கும்போது வந்து அரிஷா வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட நம்மளை கொள்ள போகிறான்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அரிஷா வந்து அவங்க கொடுத்த ட்ரிங்கை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் வந்து ஜெயின் வந்து கால் தட்டு மாதிரி வந்து அவனை வந்து கடலில் வந்து விழுந்துடுறான். உடனே வந்து அந்த கப்பலை வந்து எப்படியோ வந்து கரைக்கு ஓட்டிட்டு வந்துடுறான் அரிசா, அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து காணாமல் போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு நாள் கழித்து வந்து ஜெயினோட பாடியை வந்து கடலில் இருந்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே வந்து தெரிய வருது அது யாரோ அவன் நிறையா மாத்திரை அதெல்லாம் சாப்பிட்ருக்கான், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அது முன்னால் தான் வந்து அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் வந்து ஜிதேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டா வந்து இது வந்து நம்ம வந்து ஐசாவை கொல்லப்பட்ட பிளான்னு அதில் வந்து ஜெயின் வந்து மாட்டிக்கிட்டான்னு வந்து ஜிதேஷ் மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே வந்து ஜிதேஷ் வந்து சொல்கிறாரு அந்த போட் ஹவுஸ் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து இந்த விஷயத்தை வந்து சூசைடாக வந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அவர் வந்து சூசைடாக வந்து மறைச்சிடுறாரு. இந்த பக்கம் டியா நம்ம அரிஷாவோட கசின் வந்து சொல்கிறாங்க அந்த போட் ஹவுஸோட ப்ராப்பர்ட்டி வந்து ஓம் பேரில் தான் அப்பா எழுதி வச்சார், எங்கள் அப்பாவுக்கும் வந்து உங்கள் அம்மாவுக்கும் வந்து கள்ள தொடர்பு இருந்தது, அது மூலமாக தான் வந்து நீ பிறந்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னேனே வந்து அவளுக்கு வந்து அரிஷாவுக்கு வந்து ஷாக் ஆயிரும், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். வீட்டில் போயிட்டு வந்து அப்பாட்ட வந்து கேட்பாரு, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அம்மா இது மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து அம்மா சூசைட் பண்ணது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரிஷா போய் அப்பாவை கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அரிஷாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு, நம்மளால் வந்து இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் வந்து இப்போ நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீட் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கரனோட அரிஷாவோட முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் கரனோட என்கேஜ்மெண்ட் வந்து அரிஷா வந்து போகிறாங்க. அங்கே வந்து டியாவையும் பார்க்குறாங்க. டியாவை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, சாரி உன் கூட வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட வந்து உண்மையை மறைச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி டியாவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் டியாவும் அரிஷாவும் வந்து ஃப்ரெண்டாகிறாங்க. ஃப்ரெண்டானதுக்கப்புறம் வந்து டியா அரிஷா கரன் மூணு பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க. கேஹ்ரியான் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.